ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசாஸ் ஹோம் குக்கிங் எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் இந்த காய்கறிகளை வச்சு ஒரு குருமா செய்ய போகிறேன் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை ஹீட் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் நெலை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில் ஹீட் உடனே கொஞ்சமாக பிரிஞ்சி இலை சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே ஒரு தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கணும் வதங்கிடுச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை போட்டுடலாம் கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் இந்த மூணு காய்கறிகளையும் எடுத்து எடுத்துருக்கேன் நீங்கள் இதில் பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் அரை கப் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் காய்கறி வேகிற அந்த டைமில் ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கிறேன் அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சு ஆறு முந்திரி ஒரு மூணு பால் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி மையா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் காய்கறி நல்லா வெந்துடுச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்ம கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இதை நம்ம மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துடலாம் இருக்கட்டும் குருமா நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண வெஜிடபிள் குருமா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாகிருக்குது நீங்களும் இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதே இட்லியோட டேஸ்ட்டு பார்க்க போகிறேன் என் பிள்ளைங்க எனக்காக பூ பறித்து கொண்டு வந்தாங்க நான் அதனால தான் அதை வச்சுருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே ஆசாஸ் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ